என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க TNPGC TRB zoology ல 4th யூனிட் பார்க்க போறோம் 4th யூனிட் என்ன அப்படினு சொல்லி பார்த்தாக்க செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அதுல நம்ம 11th பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போறோம் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஏன் இதை நம்ம பார்ட் ஏ அப்படின்னு வச்சிருக்கோம்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் மட்டும்தான் சிலபஸ்குள்ள கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற ஹெட்டிங் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் இது மட்டும்தான் சிலபஸ்ல இருக்கு பேலன்ஸ் இருக்கிற இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாக் ஓபரான் கான்செப்டா இருக்கட்டும் இல்ல ப்ரோட்டீன் சிந்தசிஸா இருக்கட்டும் இதெல்லாமே சிலபஸ்ல அவங்க இன்க்ளூட் பண்ணல டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிறதுல அது எல்லாமே உள்ள அடங்கிருது அதனால நம்ம இதை பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸை பார்ப்போம் அந்த மாதிரி நம்மளோட சிலபஸ் எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இதுல ரெட் கலர் லைன்ல போட்டிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த கிரீன் லைன்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் ரிமைனிங் மைக்ரோடியூபியூல்ஸ் சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா அதுக்கப்புறம் வந்து கேன்சர் பயாலஜி தட் மீன்ஸ் கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் மேலிக்னன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாமே வந்து கேன்சர் பயாலஜி அப்போ இந்த ரெண்டு டாபிக் மட்டும்தான் ரிமைனிங்ல இருக்கு மற்றது எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த ரெண்டு டாபிக் கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்ம இந்த இது வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு ஓகே இப்போ நம்ம இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பார்ட் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அதாவது இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்லயே முன்னாடி வந்து ஜெனட்டிக் கோடு பார்த்தோம் அது நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னு சொன்னாக்க இந்த இடத்துல வரக்கூடிய ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாக்க அந்த வீடியோக்கான லிங்க் இருக்கும் நீங்க அதை யூஸ் பண்ணி ஜெனட்டிக் கோடை பார்த்துட்டு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனை கண்டினியூ பண்ணலாம் இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா தமிழ்ல வந்துட்டு படி எடுத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லுவோம் அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னா சிந்தசிஸ் ஆஃப் எம்ஆர்என்ஏ ஃப்ரம் டிஎன்ஏ டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்றோம் எப்படி சிந்தசைஸ் பண்றோம் அதுக்குன்னு இருக்கக்கூடிய என்சைம் ஆர்என்ஏ பாலிமரேஸ்ங்கிற என்சைம் மூலமா எம்ஆர்என்ஏவை வந்து டிஎன்ஏல இருந்து சிந்தசைஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இந்த என்சைமை நம்ம என்னன்னு சொல்லலாம் டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது தமிழ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு டிஎன்ஏ இழையிலிருந்து ஆர்என்ஏ இழைக்கு செய்தியை வந்து காப்பி பண்றது நகல் எடுக்கிறது அதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம் அதாவது டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏவுக்கு மெசேஜஸ் மெட்டீரியல்ஸ் மெசேஜஸ் எல்லாத்தையும் வந்து காப்பி பண்றோம் அதுதான் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம் படி எடுத்தல் அப்படின்னாலே டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்பவுமே யூனி டைரக்ஷன் இல்லைன்னா சர்க்குலர் ஷேப்ல தான் இருக்கும் ஒரே ஃப்ளோ ஒரு டைரக்ஷன்ல தான் போகும் அப்படி இல்லைன்னா இப்படி சர்க்குலர் ஷேப்ல தான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நடக்கும் அதே மாதிரி சென்ட்ரல் டோக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி மாலிகுலர் பயாலஜி சென்ட்ரல் டோக்மா அப்படின்னாக்க நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க மையக்கருத்து புரத சேர்க்கை மையக்கருத்து அப்படிங்கிறது தான் நம்ம சென்ட்ரல் டோக்மா அப்படிங்கிறதோட தமிழாக்கம் அப்போ இந்த மாலிகுலர் பயாலஜி அதாவது மூலக்கூறு உயிரியலோட புரத சேர்க்கை மையக்கருத்து அப்படிங்கிறத யார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னாக்க கிரிக் அப்படிங்கிறவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதாவது மூலக்கூறு உயிரியலோட புரத சேர்க்கை மையக்கருத்தை பிரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிறவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதுதான் நம்ம சென்ட்ரல் டோக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி இட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் பை கிரிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அகார்டிங் டு கிரிக் இவரோட கருத்துப்படி இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரே டைரக்ஷன்ல யூனி டைரக்ஷன்ல தான் நடக்குது தட் மீன்ஸ் இட் இஸ் யூனி டைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ அண்ட் ஃப்ரம் ஆர்என்ஏ டு பாலிபெப்டைட் டிஎன்ஏல இருந்து மெசேஜ ஆர்என்ஏவுக்கும் ஆர்என்ஏல இருந்து பாலிபெப்டைடுக்கும் ஒரே ஃப்ளோல தான் யூனி டைரக்ஷன்ல தான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது அப்படிங்கிறது இந்த கிரிக் அப்படிங்கிறவரோட கருத்து அக்கார்டிங் டு ஹிம் டிஎன்ஏ சிந்தசைஸ்ட் எம்ஆர்என்ஏ அதுல இருந்து பாலிபெப்டைட் இவரோட கருத்துப்படி டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது எம்ஆர்என்ஏல இருந்து பாலிபெப்டைட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு அதை மறுபடியும் நம்ம ஒரு தடவை பார்ப்போம் அதாவது டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது அந்த ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன் அதாவது படி எடுத்தல் அப்படின்னு சொல்லி பேரு டிஎன்ஏ வந்து எம்ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேரு தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த எம்ஆர்என்ஏவானது பாலிபெப்டைடாக மாற்றப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேரு தான் டிரான்ஸ்லேஷன் மொழி பெயர்த்தல் அப்படின்னு சொல்லி பேரு இதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன அதாவது
டிஎன்ஏவானது எம்ஆர்என்ஏவாக மாற்றப்படக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். அது என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எம்ஆர்என்ஏ பாலிபெப்டைடாக மாறுது. அப்போதான் அந்த பாலிபெப்டைடு வந்து குறிப்பிட்ட அமினோ அமிலங்களை வந்து கோட் பண்ணும். அப்போதான் அந்த புரதம் என்ன, புரதத்தில் என்ன அமினோ அமிலத்தை கோட் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ டிஎன்ஏ வந்து டிஎன்ஏவாக மாறக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் ரெப்ளிகேஷன் இல்லைனா டியூப்ளிகேஷன் சொல்றோம். அது டிஎன்ஏ பாலிமரேஸ்ங்கிற என்சைமின் முன்னிலையில் டிஎன்ஏவானது டிஎன்ஏவாக மாறுது. சில சமயம் ஆர்என்ஏ டிஎன்ஏவாக கூட மாறலாம், அது ரிவர்ஸ்ல கூட மாறலாம். இப்போ டிஎன்ஏ டிஎன்ஏவாக மாறுறதுக்கு பேரு ரெப்ளிகேஷன் இல்லைனா டியூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த டிஎன்ஏ டிஎன்ஏவை தான் நம்ம மாஸ்டர் காப்பி அப்படின்னு சொல்றோம். ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதனால டிஎன்ஏவை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம், மாஸ்டர் காப்பி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த டிஎன்ஏவில் வந்து ஃபோர் லெட்டர் லாங்குவேஜ் வந்து இருக்கும். என்ன ஃபோர் லெட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் இந்த மாதிரி இருக்கும். இந்த டிஎன்ஏவானது எம்ஆர்என்ஏவாக மாற்றப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம். ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைமின் மூலமாக டிஎன்ஏவானது எம்ஆர்என்ஏவாக படியெடுக்கப்படுகிறது. இந்த எம்ஆர்என்ஏவை நம்ம வாக்கிங் காப்பி ஆஃப் சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்வோம். சிஸ்ட்ரான் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏவோட ஃபங்க்ஷனல் யூனிட் தான் நம்ம சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். இந்த இது வந்து மாஸ்டர் காப்பி, இது வந்து வாக்கிங் காப்பி. இந்த எம்ஆர்என்ஏவானது, இந்த எம்ஆர்என்ஏல பார்த்தோம்னு சொன்னாக்க, ட்ரிப் இங்கே தான் எம்ஆர்என்ஏல தான் ட்ரிப்ளெட் கோட்ஸ் வந்துட்டு இருக்கும். அதாவது த்ரீ லெட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்வோம். இந்த எம்ஆர்என்ஏ எங்க இருக்கும், இன்சைட் த நியூக்ளியஸ்ல, நியூக்ளியோபிளாஸ்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த எம்ஆர்என்ஏவானது புரோட்டீனாக மாறக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேரு தான் டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்த்தல் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த டிரான்ஸ்லேஷன் எங்க நடக்கும் அப்படின்னா செல்லோட சைட்டோபிளாஸ்ட்ல நடக்கும். டிரான்ஸ்லேஷன்ல மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு, இனிஷியேஷன், இலாங்கேஷன், டெர்மினேஷன். இதை நம்ம டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது, புரோட்டீன் சிந்தசிஸ் பார்க்கும்போது டீட்டெயிலா பார்ப்போம். ஒரு அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமினோ ஆசிட்ஸ்ல நிறைய புரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய அமினோ ஆசிட் சீக்வன்சஸ் வந்துட்டு இருக்கும். இப்படி இந்த டிஎன்ஏவில் இங்க தொடங்கி இந்த டைரக்ஷன்லயே புரோட்டீன் வரைக்கும், அமினோ ஆசிட்ஸ் வரைக்கும் போகுது. அதனாலதான் இதை வந்து ஒன் வே ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது யூனிடைரக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்றோம். இது வந்து சர்க்குலர் ஷேப் ஆஃப் ஷேப்பாக இருக்கும், சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷனை யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ப்ரப்போஸ்டு பை காமனர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷனை சொன்னார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிஎன்ஏவிலிருந்து ஆர்என்ஏவாக மாறுது, அது டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆர்என்ஏ ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணும், அது டிரான்ஸ்லேஷன். ப்ரோட்டீன்லேருந்து மறுபடியும் ஆர்என்ஏ, ஆர்என்ஏலேருந்து ரிவர்ஸில் டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகும். இதை வந்து யாரு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இந்த மாதிரி ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும், அதை வந்து ரிவர்ஸ் சென்ட்ரல் டோக்மா அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம பார்த்தது சென்ட்ரல் டோக்மா தான் பார்த்தோம். இப்ப பார்க்க போறது வந்து இதை யாரு டேர்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லாக்க, டெமின் அண்ட் பால்டிமோர் அப்படிங்கிறவங்க தான் இதை இந்த மாதிரி ரிவர்ஸ்ல நடக்குது அப்படிங்கிறத ரிவர்ஸ் சென்ட்ரல் டோக்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ரிவர்ஸ் சென்ட்ரல் டோக்மா இதை எதுல பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ரெட்ரோ வைரஸ்ல தான் இந்த ரிவர்ஸ் சென்ட்ரல் டோக்மா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவில் இருந்து டிஎன்ஏ வந்து ரிவர்ஸில் ஃபார்ம் ஆகுது, அதை தான் நம்ம ரிவர்ஸ் சென்ட்ரல் டோக்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதுலன்னு பார்த்தாக்க, இந்த ரெட்ரோ வைரஸில், அதாவது டிஎன்ஏலிருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணுறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவோம். ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுறது டிரான்ஸ்லேஷன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்னு சொன்னாக்க, சரி இங்கே எழுத்து மிஸ் ஆயிருக்கு, டிஎன்ஏ இன்னும் விட்டு போயிருக்கு. அப்போ இந்த ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுறது வந்து ரிவர்ஸில் ஃபார்ம் ஆகுறது, அதனால தான் அதை நம்ம சிடிஎன்ஏன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் டிஎன்ஏ வந்துட்டு மாஸ்டர் காப்பியாக இருக்கும். இந்த ஃபார்ம் ஆகிற ஆர்என்ஏ வந்து நம்ம எம்ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். இது வந்து ஒர்க்கிங் காப்பி ஆஃப் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன். ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுச்சுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ, அதாவது சிடிஎன்ஏ அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ. ஓகே, டிஎன்ஏ வந்து எப்போவுமே மாஸ்டர் காப்பியாக தான் இருக்கும், அதோட ஒர்க்கிங் காப்பியாக தான் எம்ஆர்என்ஏ இருக்கும். ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷனோட ஒர்க்கிங் காப்பியாக எம்ஆர்என்ஏ வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல நான் ஒரு
ஹைபோதிசிஸ் வந்து ஞாபகப்படுத்த விரும்புறேன். அதாவது ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதிசிஸ் வந்து பீடில் அண்ட் டெட்டம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதிசிஸ் வந்து சொன்னாங்க. அதாவது ஈச் ஜீன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் என்சைம். ஒவ்வொரு ஜீனும் ஒரு ஸ்பெசிபிக் என்சைம் வந்து சிந்தசைஸ் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இது வந்து சொல்லுது. அதே மாதிரி யானோவ்ஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், யானோவ்ஸ்கி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு, ஒன் ஜீன் ஒன் பாலிபெப்டைட் ஹைபோதிசிஸ் அப்படிங்கிற ஒன்ன வந்து சொல்றாரு. யானோவ்ஸ்கி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு, ஒரு ஜீன் ஒரு பாலிபெப்டைட் அப்படிங்கிற ஹைபோதிசிஸ் வந்து சொல்றாரு. அது என்ன சொல்றதுன்னா, ஹி ஸ்டேட்டட் தட் எ ஸ்ட்ரக்சரல் ஜீன், ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் ஸ்பெசிஃபைஸ் த சிந்தசிஸ் ஆஃப் சிங்கிள் பாலிபெப்டைட். ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் சிந்தசைஸ் த பாலிபெப்டைட், அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாலிபெப்டைடை வந்து சிந்தசைஸ் பண்ணுது அப்படிங்கறத இந்த யானோவ்ஸ்கி அப்படிங்கிறவர் வந்து சொல்றாரு. இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனோட மெக்கானிசம் எப்படி இருக்கு, மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் இங்க ஒரு சிம்பிளா ஒரு டயக்ராம வரைகிறேன். இது வந்து அக்யூரட்டான டயக்ராம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. இது வந்து ஒரு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் வரைஞ்சிருக்கேன், நீங்க அப்படி அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல பார்த்தோன்னு சொன்னாக்க, நமக்கு மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல பார்த்தோம்னா, ரெண்டு பாலிபெப்டைட் செயின் வந்து கனெக்டட் பை ஹைட்ரஜன் பாண்ட், ரெண்டு பாலிபெப்டைட் செயினை ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இங்க கனெக்ட் பண்ணியிருக்கோம். அட் த டைம் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்லி ஒன் செயின் சிந்தசிஸ் எம்ஆர்என்ஏ. இந்த ரெண்டு செயின்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது ஒரே ஒரு செயின் தான் வந்து எம்ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்ணும், இன்னொரு செயின் வந்து அப்படியே தான் இருக்கும், இன்ஆக்டிவா இருக்கும். அதுக்கு தான் இந்த டயக்ராம் நான் இங்க வரைஞ்சேன். அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது ரெண்டு பாலிபெப்டைட் செயின் வந்து இடையில வந்து ஹைட்ரஜன் பாண்டால இணைக்கப்பட்டிருக்கும். ரெண்டு பாலிபெப்டைட் செயின் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் வந்து கனெக்ட் பண்ணிருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது ஒரே ஒரு செயின்ல மட்டும்தான் எம்ஆர்என்ஏ வந்து சிந்தசைஸ் பண்ணும், ரிமைனிங் செயின் வந்து இன்ஆக்டிவா இருக்கும். அப்புறம் இந்த போத் ஆஃப் த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் டு நாட் டிரான்ஸ்கிரிப்ட் ஆர்என்ஏ, இந்த ரெண்டு செயினும் ஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணாது, பட் ஒன்லி ஒன் ஆஃப் தெம் டிரான்ஸ்கிரிப்ட் தி ஆர்என்ஏ. ஏன்னா ஒன்னுல மட்டும்தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும், இன்னொன்று இன்ஆக்டிவா இருக்குது, அதனால ஒன்லி ஒன் ஆஃப் தெம் டிரான்ஸ்கிரிப்ட் தி ஆர்என்ஏ, ஒரு செயின் மட்டும்தான் ஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுது. ஸோ ஒன் ஆஃப் த டூ ஸ்ட்ராண்ட், ஒன் ஆஃப் த டூ ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ, அதை தான் நம்ம மாஸ்டர் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரே ஒரு ஸ்ட்ராண்டு தான் ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அந்த ஸ்ட்ராண்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாஸ்டர் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இல்லைனா கோடிங் ஸ்ட்ராண்டுன்னு சொல்கிறோம், இல்லைனா சென்ட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதிலிருந்து நம்ம இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராண்டை தான் மாஸ்டர் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒன்னே ஒன்லி ஒன் ஸ்ட்ராண்ட், இந்த ஒரு ஸ்ட்ராண்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாஸ்டர் ஸ்டாண்ட், இல்லைனா கோடிங் ஸ்டாண்ட், இல்லைனா சென்ட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொரு ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டாண்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இந்த ஸ்டாண்ட் இருக்குது இல்லை, இந்த ஸ்டாண்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம் சொல்லுவோம். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது இந்த பாலிபெப்டைட் செயின் இருக்குது இல்லையா, அதாவது நியர்லி 1000 நியூக்ளியோடைட்ஸ், இது வந்து ஏதாச்சும் ஒரு பகுதியில் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். எந்த பகுதியில் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குதோ இந்த ஸ்ட்ராண்டில், அந்த பகுதியை நம்ம சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கிருந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது அப்படின்னா, அந்த பிளேஸை தான் நம்ம சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது அந்த பாலிபெப்டைட் செயினில் ஏதாச்சும் ஒரு பகுதியில் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும், எந்த பகுதியில் நடக்குதோ அந்த பகுதியை நம்ம சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ the segment of DNA involved in transcription is called cistron. And the DNA la endha oru segment transcription la involve aagudho adha nama cistron appdinu solli solrom.
இட் வாஸ் ப்ரொமோட்டர் ரீஜன். அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல ப்ரொமோட்டர் ரீஜன் வந்துட்டு இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சின்னதாக வரைகிறேன், இதெல்லாமே ஒரு ரஃப் டயக்ராம் தான், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக வரைகிற ஒரு சின்ன ரஃப் டயக்ராம் தான். இப்போ இந்த ஒரு கோடில் இந்த இடத்துல வந்து ப்ரொமோட்டர் ரீஜன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இட் ஹாஸ் ப்ரொமோட்டர் ரீஜன் வேர் இனிஷியேஷன் பிகின் அண்ட் த டெர்மினேட்டர் ரீஜன் வேர் டிரான்ஸ்கிரிப்ஷன் எண்ட். இப்போ இது இந்த இழையில் இந்த டிஎன்ஏவோட இந்த ஒரு பார்ட்டில் ஒரு செயினில் இந்த இடத்துல தான் ப்ரொமோட்டர் ரீஜன் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இதுதான் வந்து இனிஷியேஷன் பாயிண்ட் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த இடத்துல தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா இந்த இடத்துல தான் ப்ரொமோட்டர் ரீஜன் இருக்குது. அப்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல தான் நடக்குது. எந்த இடத்துல டெர்மினேட்டர் ரீஜன் இருக்கோ அதை நான் இன்னொரு டயக்ராமில் காமிக்கிறேன், எந்த இடத்துல டெர்மினேட்டர் ரீஜன் இருக்கோ அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருது. ஓகே, எங்க ப்ரொமோட்டர் ரிஜின் வருதோ அங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகும், எங்க டெர்மினேஷன் பாயிண்ட் இருக்கோ அங்க போய் முடிஞ்சிடும். அந்த இடையில இருக்குது இல்லையா அந்த ஃபங்க்ஷனல் செக்மெண்ட், இந்த ப்ரொமோட்டர் ரீஜனுக்கும் எங்க முடியுதோ அந்த இடத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் நம்ம ஃபங்க்ஷனல் செக்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதுதான் அந்த ஃபங்க்ஷனல் செக்மெண்ட்டை தான் நம்ம சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். அதுதான் எம்ஆர்என்ஏ. ஓகே, இது நம்ம டிஆர்என்ஏல டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு இழை. அந்த டிஎன்ஏல ஒரு பிளேஸ்ல தான் ப்ரொமோட்டர் ரீஜன் இருக்குது, அப்போ அங்கே தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகி இந்த ஃப்ளோவில் இப்படியே டிரான்ஸ்கிரிப்ஷன் போயிட்டே இருக்குது. எந்த இடத்துல டெர்மினேஷன் பாயிண்ட் இருக்கோ அங்கே தான் அது முடியும். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனல் செக்மெண்ட் தான் சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் எம்ஆர்என்ஏ. இதை அந்த ஹெச்என்ஆர்என்ஏ, ஹெட்ரோஜினஸ் ஆர்என்ஏன்னு சொல்கிறோம்ல, அந்த ஹெச்என்ஆர்என்ஏ அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் அது அங்கிருந்து அது சைட்டோபிளாஸ்டுக்கு வந்து அங்கதான் ரைபோசோம்ஸ் வந்து அட்டாச் ஆகுது. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அக்கர் டியூரிங் இன்டர்ஃபேஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்கிரிப்ஷன் எந்த ஃபேஸில் நடக்குது, இன்டர்ஃபேஸில் வச்சு தான் நடக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்கே நடக்குது, இன்டர்ஃபேஸில் நடக்குது. இப்போ இன்னொரு டயக்ராமை வரைஞ்சி காமிக்கிறதை விட இதுலேயே இப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு டெர்மினேஷன் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்குது, டெர்மினேஷன் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இது ரெண்டுக்கும் இடையில, இது இனிஷியேஷன் பாயிண்ட், இது டெர்மினேஷன் பாயிண்ட், இதுக்கு இடையில தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனல் செக்மெண்ட்டை தான் சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கிருந்து இதுதான் எம்ஆர்என்ஏ, இல்லைனா இதை ஹெச்என்ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். அங்கிருந்து அது சைட்டோபிளாஸ்டுக்கு வந்து அங்கே தான் ரைபோசோம்ஸ் வந்து அட்டாச் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்என்ஏ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு என்சைம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ என்சைம்ஸ் இன்வால்வ்ட் இன் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்கிரிப்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த என்சைம்ஸை ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்கிரிப்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைமை என்னன்னு சொல்கிறோம், ஆர்என்ஏ பாலிமரேஸ்னு சொல்கிறோம். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸில் டைப்ஸ் இருக்குது. அப்போது ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ரோகேரியாட்ஸாக இருந்தால், ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைமானது ப்ரோகேரியாட்ஸாக இருந்தால் அங்கே சிங்கிள் டைப் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ் மட்டும்தான் இருக்கும். யூகேரியாட்ஸாக இருந்தால் தான் டைப்ஸ் இருக்குது. ப்ரோகேரியாட்ஸாக இருந்தால் அங்கே சிங்கிள் டைப் ஆர்என்ஏ பாலிமரேஸ் மட்டும்தான் இருக்கும். யூகேரியாட்ஸாக இருந்தால் அங்கே வந்துட்டு ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1, ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2, அதுக்கப்புறம் ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 அப்படின்னு சொல்லி இந்த பாலிமரேஸ் என்சைமில் 3 டைப்ஸ் இருக்குது. பாலிமரேஸ் 1, பாலிமரேஸ் 2, பாலிமரேஸ் 3. ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 இருக்குது இல்லையா, இது எங்கே ப்ரெசன்ட், எங்கே ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம், எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க நியூக்ளியஸில் இருக்கும். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 எங்கே இருக்கும், நியூக்ளியஸில் இருக்கும். இது என்னத்தை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணுது. ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 எதை ஃபார்ம் பண்ணுது, ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணுது. ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இட் இஸ் ஃபவுண்ட் இன் நியூக்ளியோபிளாசம். இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், நியூக்ளியோபிளாசத்துல இருக்கும் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 என்சைம். இது என்னத்தை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இட் சிந்தசைஸ் ஹெச்என்ஆர்என்ஏ. இது எதை சிந்தசைஸ் பண்ணுது, ஹெச்என்ஆர்என்ஏவை, அதாவது ப்ரீ ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணுது. மூணாவது டைப்பான ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 அது எங்க ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இட் இஸ் ப்ரெசன்ட் இன் நியூக்ளியோபிளாசம் தான். இது எதை சிந்தசைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க டிஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்ணுது. ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, இது வந்து எம்ஆர்என்ஏவாக மாறும்.
ஓகே, இந்த மூணு ஆர்என்ஏவையும் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஆல் த த்ரீ types of RNA are produced through transcription. இந்த த்ரீ types of RNAயும், அதாவது tRNA, mRNA, rRNA, இந்த மூணுமே transcription processல தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ டிஎன்ஏவிலிருந்து டிஎன்ஏ, mRNA வந்து ஃபார்ம் ஆகும். ஜெனட்டிக் டிஎன்ஏலிருந்து தான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நடக்குது. இப்போ இந்த லாங் செயின் இருக்குது இல்லையா, அது ஃபோல்ட் ஆனாதான் இட் பிகம் தி டிஆர்என்ஏ. நியூக்ளியோபிளாசத்தில் அந்த லாங் செயின் ஃபோல்ட் ஆனிச்சுனா தான் டிஆர்என்ஏ. அதை முன்னாடியே பார்த்துருந்தோம். இந்த ரைபோசோம்ஸில் இருந்து, ரைபோசோம்ஸ் வந்து நியூக்ளியஸ்லேருந்து ஆர்ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம். ரைபோசோம் என்ன பண்ண, ரைபோசோம்லேருந்து இந்த நியூக்ளியஸ்லேருந்து ஆர்என்ஏவை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆர் த குரூப் ஆஃப் என்சைம்ஸ், ஏன்னா அங்கே மூணு என்சைம் இருக்கு, விச் கேட்டலைஸ் த சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ ஃப்ரம் டிஎன்ஏ. இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸில் இருக்கிற அந்த என்சைம்ஸ் 1, 2, 3 இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்என்ஏ பாலிமரேஸ் குரூப் ஆஃப் என்சைம்ஸ் தான் என்ன பண்ணுது, டிஎன்ஏவிலிருந்து ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்ணுது. ஸோ த என்டையர் கம்ப்ளீட் என்சைம், அந்த மொத்த என்சைமையும் நம்ம ஹோலோ என்சைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹோலோ என்சைம்னா, என்சைம்னா என்னங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு பயோ கெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், அதனால நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இந்த என்சைமை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹோலோ என்சைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரைஸ் என்சைம். அதில் என்ன இருக்குது, ஆர்என்ஏ பாலிமரைஸ் என்சைம்ஸ் தான் இருக்குது. இப்போது இந்த ஆர்என்ஏ பாலிமரைஸ் என்சைம் இருக்குது இல்லையா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts. ஒன்று வந்துட்டு கோர் என்சைம், இன்னொன்று வந்து சிக்மா ஃபேக்டர் அப்படின்னு ரெண்டு இது வந்து இந்த ஆர்என்ஏ பாலிமரைஸ் என்சைமில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதில் சிக்மா ஃபேக்டர் அப்படிங்கிறது, இட் ரெகனைஸ் த ஸ்டார்ட் சிக்னல் ஆன் டிஎன்ஏ. இந்த சிக்மா ஃபேக்டர் என்ன பண்ணுது, அந்த ப்ரொமோட்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணுது இல்லையா, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொமோட்டர் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. இந்த என்சைமில் இருக்கக்கூடிய சிக்மா ஃபேக்டர் ரெகக்னைஸ் த ஸ்டார்ட் சிக்னல், ஸ்டார்ட் சிக்னலை டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் சிக்னலை என்ன பண்ணுது, ரெகக்னைஸ் பண்ணுது. ஸ்டார்ட் சிக்னல்னா என்ன, இந்த ப்ரொமோட்டர் ரீஜனை வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. அண்ட் டிடெக்ட் த பைண்டிங் ஆஃப் என்சைம் டு ப்ரொமோட்டர் ரீஜன், அந்த ப்ரொமோட்டர் ரீஜனில் போய் என்சைம் பைண்ட் பண்ணுறதை டிடெக்ட் பண்ணுறதும் இந்த சிக்மா ஃபேக்டரோட வேலை. அதாவது இங்கேயும் நான் ஒரு சின்ன ஒரு ரஃப் டயக்ராம் தான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் இதுவே டயக்ராம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க கூடாது, இது வந்து ஒரு ரஃபாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் வரைகிறேன். இப்போ வந்து இது வந்து டிஎன்ஏவில் ஒரு இழை, இதில் இந்த இடத்துல தான் வந்து அந்த ப்ரொமோட்டர் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய பி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, இங்கே தான் வந்து அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட் வித் திஸ் சைட், இந்த சைட்டில் தான் அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து பைண்ட் ஆகுது. இந்த எண்டில் பார்த்தோன்னா ஆர்ஹெச்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர் இருக்குது. ஆர்ஹெச்ஓனா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இந்த எண்டில் என்ன இருக்குது, ஆர்ஹெச்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர் வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த ப்ரொமோட்டர் சைட்டில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. சிக்மா ஃபேக்டர் தான் என்ன பண்ணுது, அந்த லொகேஷனை, இந்த லொகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுது. சிக்மா ஃபேக்டர் தான் என்ன பண்ணுது, ப்ரொமோட்டர் ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஃபைண்ட் அவுட் பண்ணுது. இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து இந்த இடத்துல, ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணுது, இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகி இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை இனிஷியேட் பண்ணுது. இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுது, இனிஷியேட் பண்ணுது. அடுத்தது இந்த சிக்மா ஃபேக்டர் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ஹான்ஸ் தி ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்கிரிப்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுது. என்ஹான்ஸ்னா என்ன, தூண்டுது. ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷனை என்ன பண்ணுது, என்ஹான்ஸ் பண்ணுது. இங்கே வந்து பைண்ட் ஆகக்கூடிய அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் அந்த சிக்மா ஃபேக்டரில் என்ன பண்ணுது, டிரான்ஸ்கிரிப்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுது. அப்போது இந்த ஆர்ஹெச்ஓ ஃபேக்டர்ஸ் நீட் ஃபார் டெர்மினேஷன். டெர்மினேஷன்னா என்ன, ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுச்சுன்னா அது முடியணும், அதுக்கு அந்த ஆர்ஹெச்ஓ ஃபேக்டர் இஸ் நீடட் ஃபார் டெர்மினேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் டெர்மினேட் பண்ணுறதுக்கு, நிறுத்துறதுக்கு இந்த ஆர்ஹெச்ஓ ஃபேக்டர் வந்து தேவைப்படுது. அண்ட் எலாங்கேஷன், இங்கிருந்து இது வரைக்கும் நீண்டு போகிறதுக்கு, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நீண்டு போகிறதுக்கும் இந்த ஆர்ஹெச்ஓ ஃபேக்டரும் தேவைப்படுது. ஆர்ஹெச்ஓ ஃபேக்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸ், இந்த இலாங்கேஷன் நடந்துகிட்டே இருக்கும்.
ஓகே. ஆர்என்ஏ பாலிமரேஸ் நாட் ஒன்லி இனிஷியேட் டிரான்ஸ்கிரிப்ஷன், இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் இனிஷியேஷனை மட்டும் டிரான்ஸ்கிரிப்ஷனை மட்டும் இனிஷியேட் பண்ணுறது இல்லை, பட் ஆல்சோ ரோல் இன் செயின் இலாங்கேஷன். அந்த செயின் இங்கிருந்து அங்கே வரைக்கும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிறது ஒரு மூல காரணமாக இருக்குது. அதாவது இப்போ இதில் இந்த இடத்துல ப்ரொமோட்டார் ரீஜனை வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிறது அந்த என்சைம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சு இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இப்போ கண்டுபிடிச்சிட்டு அது இப்படி ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அப்போ இந்த ஆர்ஹெச்ஓ ஃபேக்டர் அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னாக்க இந்த இடத்துல இருக்குது. ஆர்ஹெச்ஓ ஃபேக்டர் எங்க இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த ரீஜன், இங்கிருந்து இது வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ரீஜன் தான் இலாங்கேஷன் அப்படின்னு சொன்னோம். இது நடக்கணுமா இருந்தா மெக்னீஷியமும் மேங்கனீஸும் கட்டாய தேவை. இந்த ப்ரொமோட்டர் ரீஜன்ல இருந்து இந்த டெர்மினேஷன் ரீஜன் வரைக்கும் இந்த இலாங்கேஷன் ப்ராசஸ் நீண்டு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணுமா இருந்தா மெக்னீஷியமும் மேங்கனீஸும் கண்டிப்பா தேவை. சோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் 5 கார்பன் டு 3 கார்பன் டெர்மினல். அப்போ இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து எப்பவுமே எந்த கார்பன்ல இருந்து எந்த கார்பன்ல தான் நடக்கும்? 5 கார்பன்ல இருந்து 3 கார்பன் முனையை நோக்கி தான் எப்பவுமே இது வந்துட்டு நடக்குது. ஆர்என்ஏ பாலிமரேஸ் மேக்ஸ் ஒன்லி ஒன் ஸ்டாண்ட் டியூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஏன்னா ரெண்டு ஸ்டாண்ட்லையும் நடந்துச்சுன்னா அந்த ஏன் ரெண்டு ஸ்டாண்ட்லையுமே நடக்கல அப்படின்னாக்க, ஒன்று ஆர்என்ஏக்கான அந்த குறியீடு வந்து ரெண்டுலையும் வேற வேற வரிசையில் இருக்கும். அப்போ அந்த புரோட்டீன் அமினோஅமில புரோட்டீன் வந்து அமினோ அமிலத்தோட அந்த வரிசை இருக்கும் இல்லையா, அதுல வந்து பாதிப்பு வந்துடும். அதனால ரெண்டு வேற வேற புரோட்டீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி ஜெனட்டிக் கோடை வந்து பரிமாறிக்க முடியாம அதுல வந்து நிறைய சிக்கல் வந்துடும். அதனாலதான் ஒரு ஸ்ட்ராண்ட்ல மட்டும்தான் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் மேக் ஒன்லி ஒன் ஸ்ட்ராண்ட் டியூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதனாலதான் ஒரு ஸ்ட்ராண்ட்ல மட்டும்தான் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நடக்குது. டெர்மினேஷன் அக்கர் வென் த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ரீச்சஸ் த டெர்மினேஷன் சீக்வன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஜீன். அந்த ஜீனோட கடைசியில எங்க ஆர்ஹெச்ஓ ஃபேக்டர் இருக்கோ அங்கதான் டெர்மினேஷன் நடக்கும். அது வரைக்கும் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து இந்த சீக்வன்ஸ்ல போய்கிட்டே இருக்கும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஓகே த டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் ஆஃப் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட்டை வந்து நம்ம 3 காம்பனன்ட்ஸா பிரிக்கிறோம். என்னென்ன 3 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஒன்று வந்து ப்ரொமோட்டார், இன்னொன்று வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீன், மூணாவது வந்து டெர்மினேட்டர். ப்ரொமோட்டார் இங்க வந்து டெர்மினேட்டர், அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஜீன், அது இடையில இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன்ல 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ரொமோட்டார் வந்து எப்பவுமே எங்க தான் இருக்கும்? 5 கார்பன் எண்ட்ல தான் இருக்கும். இந்த ப்ரொமோட்டார் வந்து எப்பவுமே எங்க தான் இருக்கும்? 5 கார்பன் எண்ட்ல தான் இருக்கும். ப்ரொமோட்டார் எப்பவுமே எங்க இருக்கும்? அந்த 5 கார்பன் எண்ட்ல தான் இருக்கும். டெர்மினேட்டர் ரீஜன் வந்து எப்போ எங்க இருக்கும்? இந்த 3 கார்பன் எண்ட்ல தான் இருக்கும். இதுவுமே மறுபடியும் ஒரு டயக்ராம்லயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட், ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட். அப்படின்னா இந்த ஸ்ட்ராண்டில் இந்த எண்டை வந்துட்டு நம்ம 5 கார்பன் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம், இந்த எண்டை வந்து 3 கார்பன் எண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல தான் ப்ரொமோட்டார் ரீஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இங்கே தான் வந்து அதாவது ப்ரொமோட்டார் ரீஜன் 5 கார்பனில் தான் எண்ட் ஆயிருக்கு, இங்கே தான் வந்து டெர்மினேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னாக்க அது எங்க இருக்குது? 3 கார்பன் எண்ட்ல இருக்கு. அதுதான் ப்ரொமோட்டார் லொக்கேட்டட் அட் 5 கார்பன் எண்டும் டெர்மினேட்டர் ரீஜன் லொக்கேட்டட் அட் 3 கார்பன் எண்ட்லையும் இருக்கு. ப்ரொமோட்டார் ஹேஸ் டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த அட்டாச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேக்டர்ஸ். அது என்னன்னு நம்ம பின்னாடி போக போக பார்ப்போம். இந்த ப்ரொமோட்டர்ல வந்து 3 டிஃபரண்ட் பார்ட்ஸ் வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆகுது. அது வேரியஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேக்டர்ஸ். அது என்னது? வேற வேறையா இருக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேக்டர்ஸ் தான் இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகுது ப்ரொமோட்டார் ரீஜன்ல. அந்த ப்ரொமோட்டார் ஹாஸ் ரிச், இந்த ப்ரொமோட்டார்ல வந்து என்ன இருக்கு? அடினைன் தயமின் அதிகமா இருக்கு. ரீஜன் கால் டாடா பாக்ஸ். டாடானா என்ன? தயமின், அடினைன், தயமின், அடினைன், இந்த மாதிரி அதிகமா அது இருக்கும். அப்படி இது அதிகமா இருக்கிறதுனாலதான் அதை வந்து நம்ம டாடா பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எங்க அதிகமா இருக்கும்? ப்ரொமோட்டார் ரீஜன்ல தயமின் அடினைன்
இந்த ரீஜன் வந்து அதிகமாக இருக்கும். அப்படியே டிஏடிஏ தைமினும் அடினைனும் அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், டாட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது டிஏடிஏடிஏ அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல தான் ரெப்ளிகேஷன் ஆன இடத்துல அந்த இடத்த தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்கேருந்து தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுது. இந்த டிஎன்ஏல இந்த ப்ரொமோட்டர் ரீஜன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம், இந்த டிஏடிஏன்னு சொல்கிற டாட்டா பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அங்கே தான் ரெப்ளிகேஷன், அந்த ரெப்ளிகேஷன் ஆன அந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்கேருந்து தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டாட்டா கண்டெய்னிங் ரீஜன் ஆல்சோ கால்ட் பிரிப்னோ பாக்ஸ். இந்த டிஏடிஏ அப்படின்னு அதிகமாக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த நம்ம பிரிப்னோ பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு வருஷம் டிஆர்பி குவெஸ்சனில் பிரிப்னோ பாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படின்னா என்ன, ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் டு த ரீஜியன் ஆஃப் டிஎன்ஏ. இந்த இடத்துல தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகுது. அந்த டிஎன்ஏல ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகக்கூடிய ரீஜியன் தான் ப்ரொமோட்டார் அப்படின்னு சொல்றோம். திட் இஸ் ரெக்கக்னைஸ்ட் பை சிக்மா ஃபேக்டர் ஆஃப் பாலிமரேஸ் என்சைம். இதை யார் ரெக்கக்னைஸ் பண்றா, சிக்மா ஃபேக்டர் ஆஃப் பாலிமரேஸ் என்சைம் தான் ரெக்கக்னைஸ் பண்ணுது. அப்போ பிரிப்னோ பாக்ஸ்னா என்ன, இட் ஹாஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் TATA. பிரிப்னோ பாக்ஸ்னா என்ன, இட் ஹாஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் TATAAT இந்த மாதிரி இருக்கும். அதாவது அடினைன் தைமின் ரிச் ரீஜியன், அதுதான் பிரிப்னோ பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அங்க பார்த்தோம்னா 6 நியூக்ளியோடைடோட ரெப்பிட்டேஷன் வந்து நடந்திருக்கு. 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 நியூக்ளியோடைடோட ரெப்பிட்டேஷன் ஒன்லி ப்ரெசன்ட் இன் ப்ரொமோட்டா சைட். இந்த ப்ரொமோட்டா சைட்ல மட்டும்தான் இந்த 6 நியூக்ளியோடைடோட ரெப்பிட்டேஷன் வந்து நடந்திருக்கும். அங்கதான் நம்ம பிரிப்னோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அப்போ இந்த தட் இஸ் எசென்சியல் பார்ட் ஆஃப் ப்ரொமோட்டா சைட் அண்ட் டிஎன்ஏ ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன். இதுதான் அந்த ப்ரொமோட்டா சைட்ல இருக்கக்கூடிய எசென்சியல் பார்ட் ஃபார் டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுக்கு. ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் அக்கர் அதுக்கு முன்னாடி இந்த அடினைன் தைமின் ரிச்னஸ், இந்த அடினைனும் தைமினும் இம்பார்ட்டன்ட், இதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனை அலோவ் பண்ணுது. டிரான்ஸ்கிரிப்ஷன் அக்கர் வித்தின் த நியூக்ளியஸ், டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்க நடக்குது, வித்தின் த நியூக்ளியஸ்ல நடக்குது. டியூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் PMRNA அதாவது HNRNA ப்ரொடியூஸ் ஆகுது. டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, PRNAன்னு சொல்லக்கூடிய HNRNA. டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்கே நடக்குது, வித்தின் நியூக்ளியஸில் நடக்குது. அது நடக்கும்போது தான் இந்த mRNAன்னு சொல்லக்கூடிய HNRNA வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. HNRNA அப்படிங்கிறது பிரைமரி mRNA. இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 டைப்ஸ் ஆஃப் செக்மெண்ட்ஸ். அந்த பிரைமரி mRNAல 2 டைப் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த பிரைமரி mRNAல 2 டைப் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குது. என்னென்ன 2 டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒன்று வந்துட்டு நான் கோடிங் செக்மெண்ட்னு சொல்லக்கூடிய இன்ட்ரான். ஒன்று என்னது, நான் கோடிங் செக்மெண்ட்னு சொல்லக்கூடிய இன்ட்ரான். இதெல்லாம் நான் முன்னாடி வீடியோலேயே இன்ட்ரான் எப்படி இருக்கும், எக்ஸான் எப்படி இருக்கும்னு காமிச்சிட்டேன். அதனால நான் இங்கே வந்து டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. இன்னொன்று வந்து கோடிங் செக்மெண்ட். கோடிங் செக்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸான். அப்போ இன்ட்ரான் எக்ஸ்ட்ரான், இன்ட்ரான் எக்ஸான், இன்ட்ரான் எக்ஸான் அப்படின்னு மாறி மாறி இருக்கும் இந்த பிரைமரி mRNAல. ஓகே, இன்ட்ரான் வந்துட்டு த இன்ட்ரான் ஆர் ரிமூவ்ட் பை த ப்ராசஸ் ஆஃப் ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் என்சைம். இன்ட்ரானை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். எப்படி, ஸ்ப்ளைசிங் என்சைமை வச்சு ஆர்என்ஏலருந்து இன்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே வருவோம். அப்போ ஆர்என்ஏ மாலிக்யூல் ப்ரொடியூஸ்ட் இன் டிரான்ஸ்கிரிப்ஷன், அப்போதான் அந்த எக்ஸான் மட்டும்தான் கடைசியில் இருக்கும். அப்படி அந்த ஆர்என்ஏ மாலிக்யூல் டிரான்ஸ்கிரிப்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதை தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டிஎன்ஏவில் இருந்து நியூக்ளியஸ்குள்ள வச்சு ப்ரீஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய ஹெச்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். இந்த ஹெச்ஆர்என்ஏல 2 நடக்குது. ஒன்று வந்து ஸ்ப்ளைசிங். ஸ்ப்ளைசிங்னா என்ன, இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறது பை ரைபோசைம்னு சொல்லக்கூடிய என்சைம் ஆர் ஸ்ப்ளைசோசோம் அப்படிங்கிற என்சைம் வச்சு ஸ்ப்ளைசிங் நடக்குது, எடிட்டிங் நடக்குது. இன்னொன்று வந்து ப்ராசஸிங் பண்ணுறோம். ப்ராசஸிங்கில் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன 3 ஸ்டெப்ஸ் அப்படின்னா, கேப்பிங், மெத்திலேஷன், பாலி அடினைலேஷன். இந்த ஹெச்என்ஆர்என்ஏவில் ஸ்ப்ளைசிங் நடக்கிறதும் ப்ராசஸிங் நடக்கிறதும் நம்ம முன்னாடியே ரொம்ப டீடைலாக சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டில் வீடியோவில்.
ஆர்என்ஏ சொல்லும்போது சொல்லியிருக்கேன். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து இந்த இன்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதையும் இந்த ப்ராசஸிங்கும் சேர்ந்து தான் இட் பிகம்ஸ் தி ஃபங்க்ஷனல் எம்ஆர்என்ஏ. ஸ்ப்ளைசிங் நடந்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸிங் நடந்துச்சுன்னு சொன்னாக்கு தான் அதுக்கப்புறமா தான் இந்த ஹெச்என்ஆர்என்ஏ என்ன ஆகுது, ஃபங்க்ஷனல் எம்ஆர்என்ஏவாக மாறுது. ஓகே, இதோட நான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். இதோட அடுத்த பார்ட்டில் நான் லேப் கோப்பரானை பற்றி சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சாதான் நம்ம அடுத்த பார்ட்டில் போயிட்டு லேக் ஓப்பரானை வந்து ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும், அப்போ நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க, நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களோட சந்தேகம் தீர்த்து வைக்கப்படும். நீங்கள் எவ்வளோ லைக்ஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ, இந்த இதுவரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு கடைசியில் கிடைக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போய் எல்லா வீடியோஸையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம்.